ஆமக்கறி பூனைக்கறி அப்படி தினம் தினம் கதைகளை சொல்லி நம்மளெல்லாம் சிரிக்க வச்ச சீமான் ஹரிநாடர் கைது செய்யப்பட்டதிலிருந்து ஆள் சத்தத்தையே காணோம். எங்கே போயிட்டாரு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அவர் கேரளாவில் பதுங்கியிருப்பதாக செய்திகளெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. காவல்துறையினர் நடிகை விஜயலட்சுமியை தற்கொலைக்கு தூண்டியதாக ஹரிநாடரை கைது செஞ்சாங்க. இந்த புகாரில் சீமானும் குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருக்கிறாரு. அதனால் அவரும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் சீமான் அவர்கள் கேரளாவில் கைது நடவடிக்கைக்கு பயந்து போய் பதுங்கியிருப்பதாக சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பேசுகிறதெல்லாம் தமிழன் தமிழன்னு சொல்கிறது, ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு கேரளாவா அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஊருக்குள்ளே சீமான் இல்லாததுனால அவருடைய இடத்தை பிடிப்பதற்கு கடும் போட்டி நிலவுது போல. இந்தா இப்போ இயக்குனர் கௌதமன் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருனா, வீரப்பனை தலைவர் பிரபாகரன் அவர்கள் அழைத்ததாக சொல்லியிருக்கிறாரு. சீமான் அவர்கள் இருந்திருந்தால் இந்த மாதிரியான கதைகளை சொல்லுவதற்கு வேறு ஆட்களே வரமாட்டாங்க. சீமான் அவர்கள் காவல்துறையிடம் சிக்குவாரா, இல்லை கடலுக்குள் பதுங்கி இருக்கும் ஆமை குஞ்சுகளைப் போல பதுங்கி இருப்பாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.